தேய்பிறை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக ஒவ்வொரு மனிதன் தேய்பிறைக்கு போகக்கூடாது. அப்போ எப்படி அடிப்படைனா, யாராவது ஒரு ஞானிகளை ஆசை இல்லாமல் இந்த தேய்பிறையை குறைக்க முடியாது. ஆக நீங்களெல்லாம் முன்னேற வேண்டும். நான் பெற்றிருக்கேன், எப்படி கேட்டிருக்கேன்னா, ராமலிங்க சாமிகளே, நீங்கள் தாயின் மிக்க தெய்வோட தெய்வம், எனக்கு அந்த ஞானத்துக்குரிய அறிவும் பரிவுப்பக்கமும் கொடு என்று கேட்டிருக்கோம். எனக்கு ஞானமே இல்லைப்பா, நான் பிறந்த குடும்பம் கொடுமையான குடும்பம் தான், ஆனால் நான் உங்களை சேர்ந்துட்டேன். நான் சேர்ந்திருப்பவன் அகத்தீசன், திருமூல தேவன், அருணிநாதன். நான் சேர்ந்த இடம் பெரிய இடம். நான் பிறந்ததுக்கு தாழ்மை கொடுமையான குடும்பம் தான். நான் புறாள் உண்ட குடும்பம் தான் பிறந்தேன். எனக்கு நான் பிறந்த குடும்பம் புறாள் உண்ட குடும்பம் தான், கரிமீன் நல்லா சாப்பிடுவார். ஆக நான் சேர்ந்திருக்க இடம் பெரிய இடம். மன தூய்மை, செய் வினை தூய்மை இரண்டும் இன தூய்மையாக தூவாடுவோம்னா, அப்போது மன தூய்மை எப்படினா, மன தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவாடுறோம். தூணா அன்பு ஞானிகள் தொடர்பு இருந்தால் அன்றி ஒருவனுக்கு தயவு செய்து வராது. ஆக நான் சேர்ந்திருக்க இடம், இப்போ நான் சேர்ந்திருக்க இடம் யார் தெரியுமா, பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள் சேர்ந்திருக்கேன். மன தூய்மை வந்துருச்சு எனக்கு. அப்போ மன தூய்மை எப்படினா, பொருளாதாரத்தை பயங்கப்பட்டேன். எனக்கு ஜாதி தோஷம் இல்லை, தொண்டை யார் செஞ்சாலும் சரி, அவனுடைய தாய், அவன் தந்தை. அப்போ மன தூய்மை செய்விட தூய்மை தான். அப்போ மன தூய்மை செய்விட தூய்மை செய்து வினை என்பது செயல்பாடு. அப்போ மன தூய்மை இல்லாட்டி செயல்படுவது தூய்மை இருக்காது. ஆக ரெண்டுமே வேண்டுமென்றாலும் அந்த ஞானிகள் ஆசி இருந்தால் அன்றி ஒருவனுக்கு மன தூய்மை வராது. அப்போ நான் சேர்ந்திருக்கடம் பிறந்தது சார்ந்த குடி தான், குளார் உண்ட குடி தான். ஆனால் சார்ந்திருக்கடம் பெரிய பெரிய மகான்கள், படைய படைய மகான்கள், பெரிய பெரிய மகானுடைய ஆசி பெற்றதுனால அந்த உயர்ந்த பண்ணும்போது, இல்லை என்றால் நான் பொருளாதாரத்தை கடன் பயிருந்தால் இந்த பெரிய சாப்பிடும் வீணாக போயிருக்கும். நான் பொருளாதாரத்தை பயமாட்டேன். ஆக எவ்வளோ கோடிக்கணக்காக உணர்ந்து கூட்டாலும் கிட்டத்தட்ட 7 கோடி பேர் மக்கள் சாப்பிட்ருக்காங்க, இன்னும் சாப்பிட போகிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக இந்த சங்கம் வளரும் 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 வளரும், மேலும் மேலும் வளரும், வளர்ந்து கொண்டே இருக்கும்னா, இது தடுக்க யாராலும் முடியாது. அப்போ கேட்கணும், ஆசா நான் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே வரணும். என்னால் பிறர் உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணணும். எந்தெந்த வகையில் என்னால் பேச்சால், செயலால், சொல்லால், பார்வையால் நான் மகிழ்ச்சியான காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஆசி வேணும். ஒருவன் ஆசி பெறாவிட்டால், யார் ஞானிகள் ஆசி பெறாவிட்டால் அது பண்ண போகாது. அப்போ செய்வது கொலை, திங்கிறது கறி, குடிப்பது மது, பேசுவது போய், செய்வது கொடுப்பேன்னா கடவுள் வரமாட்டான். கடவுள் எப்படி இருக்கான்னு கேட்டான். கடவுள் பண்புள்ள மக்கள் தாயாக இருக்கிறானா, பண்புள்ள மக்களுக்கு பேயாக இருக்கிறானா, உயிர் கூட செய்வான், சாப்பிடுவான், பெருசத்தை அபகரிப்பான், அவனுக்கு யாராக இருப்பானா, நாயாக இருப்பானா, எனக்கு தாயாக இருக்கிறான். நான் எனக்கு இல்லை, அன்பர்களுக்கு தாயாக இருக்கிறான். அதே சமயத்தில் வம்பர்களுக்கு பேயாக இருக்கிறான். அடாத பாவம் செய்கிறவங்களுக்கு நாயாக இருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.